ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த ஒரு வாரமா நம்ம டிஷ்வாஷர் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில டிஷ்வாஷர் பத்தி மோஸ்ட் ரிக்வெஸ்டட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஷ்வாஷர் பயன்படுத்துறதுக்கு டிடர்ஜென்ட் எவ்வளவு செலவாது, எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு செலவாது, வாட்டர் கன்சம்ஷன் எவ்வளவு ஆகுது. இதே நம்ம டிஷ்வாஷர் வாங்காம நம்ம ஒரு மெய்ட் வச்சு அவங்களுக்கு பே பண்ணோம்னா அது நமக்கு எவ்வளவு செலவாகும். சோ டிஷ்வாஷர் வர்சஸ் மெய்ட் கம்பாரிசன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த 1 kg பாக்கெட் வந்து மோர் தென் 1 மந்த் வரும். இந்த 20 கிராம்ஸ் யூஸ் பண்ணனும்ங்கிறது அந்த பாக்கெட்லயே வந்து டோசேஜ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டோசேஜ நான் கால்குலேட் பண்ணி தான் நான் சொல்றேன். அண்ட் டெய்லி வந்து ஒரு ஆவரேஜ் ஃபேமிலிக்கு 1 டைம் தான் நம்ம டிஷ்வாஷர் ரன் பண்ணுவோம். சோ நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம 1 டைம் டே நம்ம எடுத்துக்கலாம். சோ ஒரு நாளைக்கு 20 கிராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோனா அந்த 1 kg டிடர்ஜென்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து அந்த பாக்கெட் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டோம் இல்லையா. சோ மோர் தென் 1 மந்த் வரும். சோ ஒரு மாசத்துக்கு நம்ம 220 ரூபீஸ் னே கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ফুল பாக்கெட்டோட காஸ்ட் 220 ரூபீஸ் னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சால்ட்டோட காஸ்ட். சோ டிஷ்வாஷிங் சால்ட் தான் இருக்குதுலயே ரொம்ப விலை கம்மி. 1 kg பாக்கெட் வந்து 100 ரூபீஸ்க்கு கிடைக்குது. அண்ட் இந்த 1 kg பாக்கெட்டும் வந்து மோர் தென் 1 மந்த் வரும். சோ ஒரு மாசத்துக்கான விலை வந்து அந்த 1 kg னு வச்சு நம்ம 100 ரூபீஸ் னே கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரின்சைட் வந்து 500 ml பாட்டில் 150 ரூபீஸ்க்கு கிடைக்குது. சோ இந்த 500 ml பாட்டிலும் நமக்கு மோர் தென் 1 மந்த் வரும். சோ 1 மந்த்துக்கான விலை வந்து 150 ரூபீஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ டிடர்ஜென்ட் 1 kg 220 ரூபீஸ், சால்ட் 1 kg 100 ரூபீஸ் அண்ட் ரின்சைட் லிக்விட் வந்து 500 ml 150 ரூபீஸ் நம்ம மந்த்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் வந்து ஒரு நார்மல் சைக்கிளுக்கு, அதாவது நீங்க பெரிய டிஷ்வாஷர் எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஈகோ சைக்கிள்னு இருக்கும். இந்த மாதிரி கவுண்டர் டாப் டிஷ்வாஷர் எடுத்தீங்கன்னா அதுல 90 மினிட் சைக்கிள்னு இருக்கும். நீங்க வாங்குற அந்த டிஷ்வாஷர் பிராண்ட பொறுத்து அந்த சைக்கிள் பேர் வந்து மாறும். ஆனா ஒரு நார்மல் ரெகுலர் சைக்கிளுக்கு வந்து 0.91 யூனிட்ஸ் கன்சிடர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ 0.91 னு எடுத்தீங்கன்னா லெஸ் தென் 1 யூனிட் தான். சோ அத நம்ம ரவுண்ட் பண்ணி 1 யூனிட்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ ஒரு நாளைக்கு 1 யூனிட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் இருக்குன்னா 30 நாளைக்கு 30 யூனிட்ஸ் ஆகும். இந்த யூனிட் விலை வந்து ஸ்டேட் டு ஸ்டேட், ஏரியா டு ஏரியா வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. சோ யூசுவலி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிட் பிரைஸ் படி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து 0 டு 500 யூனிட்ஸ் நீங்க வந்து கன்சியூம் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான். அடுத்த 100 யூனிட்ஸ்க்கு 2 ரூபீஸ் பர் யூனிட் நம்ம பே பண்ணனும். சோ 200 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த 300 யூனிட்ஸ்க்கு 3 ரூபீஸ் பர் யூனிட் பே பண்ணனும். இது நான் வந்து கூகுள்ல இருந்து தான் எடுத்தேன். சோ கூகுள் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பயன்படுத்துற இந்த டிஷ்வாஷர் மாசத்துக்கு 200 ரூபீஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும். சோ இது வந்து ஒரு பெரிய வாஷ் டிஷ்வாஷரோ இல்ல எல்ஜி டிஷ்வாஷரோ அதுக்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் வந்து இவ்வளவுதான், அதாவது 200 ரூபீஸ் தான். சோ இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப் டிஷ்வாஷருக்கு அந்த 200 ரூபீஸ் பர் மந்த்ங்கிறது வந்து ஒரு மேக்ஸிமம் கால்குலேஷன் தான். சோ நம்ம வந்து 200 ரூபீஸ் பர் மந்த்னு வச்சுக்கலாம். அடுத்து வாட்டர் கன்சம்ப்ஷனுக்கு வரலாம். வாட்டர் கன்சம்ப்ஷன் வந்து நம்ம கையால கழுவுறதுக்கும் டிஷ்வாஷர் கழுவுறதுக்கும் ஒரு கம்பாரிசனே கிடையாதுங்க. டிஷ்வாஷர் வந்து அவ்வளோ வாட்டர் எஃபிஷியன்ட். ஒரு நார்மல் சைக்கிளுக்கு, அதாவது 90 மினிட் சைக்கிளுக்கு ஒரு டிஷ்வாஷர் வந்து 10 டு 15 லிட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் செலவழிக்குது. நீங்க எவ்வளவு பாத்திரம் போட்டாலும், எவ்வளவு பெரிய பெரிய பாத்திரம், எவ்வளவு சாயில்டான பாத்திரம் போட்டாலுமே அதோட கன்சம்ப்ஷன் வந்து 10 டு 15 லிட்டர்ஸ் தான். ஆனா நம்ம கையால பாத்திரம் கழுவும் போது நீங்க நம்பவே மாட்டீங்க, மோர் தென் 30 டு 40 லிட்டர்ஸ் நம்ம வந்து செலவு பண்றோம். 10 டு 15 லிட்டர்ஸ் வாட்டர் கன்சம்ப்ஷன் எங்க இருக்கு, 30 டு 40 லிட்டர்ஸ் வாட்டர் கன்சம்ப்ஷன் எங்க இருக்கு. சோ தண்ணி கஷ்டம் இருக்கிற ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வந்து டெய்லி எல்லா வீட்லயும் ஒரு 40 லிட்டர்ஸ் நம்ம பாத்திரம் கழுவவே யூஸ் பண்றோம்னா அது ரொம்ப பெரிய வாட்டர் கன்சம்ப்ஷன் தான். சோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய கிரைடீரியாவா வரும். ஆனா டிஷ்வாஷர் பயன்படுத்தினீங்கன்னா வாட்டர் கன்சம்ப்ஷன் அவ்வளவு கம்மி
ஆயிரும் சோ இது வந்து ஒரு கம்பேரிசனே கிடையாது சோ இப்போதைக்கு ஒரு டிஷ் வாஷருக்கு செலவழிக்க கூடிய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிட்டர்ஜென்ட் 220 salt 100 rinse 150 அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ஒரு 200 ரூபீஸ் வச்சுக்கிட்டோம்னா டோட்டல் வந்து நமக்கு 650 ரூபீஸ் ஃபார் அ மந்த் வருது இது ஆக்சுவலி மோர் தென் அ மந்த் ஏன்னா நான் டிட்டர்ஜென்ட் salt rinse எல்லாம் சொன்னது வந்து அந்த ஒன் பேக்கெட் வந்து மோர் தென் அ மந்த் வருது சோ இப்போ வந்து நம்ம ஒரு மந்த்துக்கு தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணிருக்கிறோம்ல சோ அதுக்கே வந்து உங்களுக்கு 650 ரூபீஸ் தான் வருது மோர் தென் அ மந்த்துக்கே உங்களுக்கு 650 ரூபீஸ் தான் வருது சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு மெயின் வச்சோம்னு வச்சுக்கோங்க சோ ஒரு நார்மலான ஆவரேஜ் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டுமே மெயின் வந்து மினிமம் 1000 ரூபீஸ் கேக்குறாங்க அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வருவாங்க அப்ப கூட நம்ம பாத்திரத்தை எல்லாம் வந்து சோப் பண்ணி வைக்கணும் நம்ம ஸ்டோரேஜ் ஜார்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து எடுத்து போட முடியாது டெய்லி நம்ம வந்து என்ன பாத்திரங்கள் நம்ம யூஸ் பண்றோமோ அதுதான் நம்ம போட முடியும் நம்ம மசாலா வச்சிருக்கிற ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் டெய்லி எடுத்து போட்டோம்னா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனா டிஷ் வாஷர்ல அந்த பிரச்சனை இல்ல நீங்க என்ன வேணாலும் போடலாம் சோ ஆவரேஜ் ஏரியாஸ்ல மட்டும்தான் ஒரு மாசத்துக்கு மெயின்க்கு 1000 ரூபீஸ் சொல்றேன் இப்ப நாங்க இருக்கிற மாதிரி கேட்டட் கம்யூனிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நான் உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டேன் பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டுமே வந்து 2500 ரூபீஸ் கேட்டாங்க அதுவும் ஒருவேளை பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும்தான் அதுவும் சண்டே சண்டே ஹாலிடே சண்டே வர மாட்டாங்க சோ வாரத்துல 6 நாள் பாத்திரம் கழுவுறதுக்கு 2500 ரூபீஸ் கேக்குறாங்க இதே நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கோம் எக்ஸ்ட்ரா பாத்திரம் போடுறோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபீஸ் தனியா அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து பே பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹியூமனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது நிறைய என்ன சொல்றது டிபெண்டன்சிஸ் இருக்கு அவங்க எப்ப வேணாலும் லீவ் போடலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு பிளஸ் கொரோனா டைம்ல நம்ம எந்த மெயில நம்பி நம்ம வீட்டுக்குள்ள அனுப்ப முடியும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது முக்கியமா நம்ம வந்து இப்ப காஸ்ட் கம்பேரிசன் தான் பண்றோம் இல்லையா சோ எனக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டியில 2500 ரூபீஸ் கேட்டாங்க அண்ட் எனக்கு இந்த டிட்டர்ஜென்ட் காஸ்ட் இருக்கு இல்ல இப்ப மெயில் வந்து பாத்திரம் கழுவினாலும் எனக்கு டிட்டர்ஜென்ட் காஸ்ட் இருக்கு சோ டிட்டர்ஜென்ட் காஸ்ட் வந்து நம்ம ஒரு 500 ரூபீஸ் வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா 500 ரூபீஸ் அதாவது லிக்விட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து 500 ரூபீஸ் ஆகும் அண்ட் மெயில் வந்து பாத்திரம் கழுவும் போது நமக்கு வாட்டர் கன்சம்ஷன் எங்கேயோ போயிடும் அண்ட் ஈவன் அந்த டிட்டர்ஜென்ட் கன்சம்ஷனும் இஷ்டத்துக்கு எடுத்து எடுத்து கரைச்சிட்டு இருப்பாங்க சோ அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது மெயிலோட காசு 2500 ரூபீஸ் பிளஸ் டிட்டர்ஜென்டோட காசு 300 ரூபீஸ் சேர்த்தீங்கன்னா 2800 ரூபீஸ் வந்துருது மெய்டு வச்சோம்னா மெய்டு வைக்காம டிஷ் வாஷர் யூஸ் பண்ணோம்னா வெறும் 650 ரூபீஸ் பர் மந்த் தான் வருது சோ இதோட கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க எவ்வளவு மணி சேவ் பண்ணலாம் பாருங்க ஜஸ்ட் ஃபார் பையிங் டிஷ் வாஷர் டிஷ் வாஷரையும் நீங்க ஒரு மெய்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க நீங்க மெய்டுக்கு கொடுக்கற காசை வந்து ஒரு டிஷ் வாஷர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அவ்வளவுதான் அண்ட் இதுவும் வந்து மெய்டு கழுவுற மாதிரி தான் நீங்க பண்ணாத வேலையை டிஷ் வாஷர் பண்ணி கொடுக்குது அவ்வளவுதான் சோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் தி சேம் பட் டெஃபினெட்லி மெய்டை விட டிஷ் வாஷர் வந்து வாஷ் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இதுதான் நம்ம கம்பேரிசன் அப்படியே நீங்க டிஷ் வாஷிங் டேப்லெட் யூஸ் பண்ணா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபீஸ் போட்டுக்கோங்களேன் ஒரு 1000 ரூபீஸ் குள்ள முடிஞ்சிடும் வச்சுக்கோங்க சோ இதுதான் ஒரு டிஷ் வாஷரோட மேக்ஸிமம் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 650 ரூபீஸ் தான் ஆகும் மந்த்லி ஆனா நீங்க மெய்ட் வச்சீங்கன்னா மோர் தென் 2000 ரூபீஸ் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோல டிஷ் வாஷரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதனால ஒரு டிஷ் வாஷர் வச்சு நம்ம வந்து வெசல்ஸ் வாஷ் பண்றது ஹியூமன் வச்சு வாஷ் பண்றதை விட பெட்டர் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம் டேக் கேர் பை பை